அடுத்த முடிவுல இங்க இருக்கு உங்களுக்கு யாருக்காவது விருப்பமான தைரியமே என்ன சொல்லலாம் இவனி இந்த புள்ளை வேம்ட தாராளமா வீட்ல தங்க வச்சுக்கங்க ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளிய போயிடுவேன் பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளவுதானே இல்ல தப்புதான் அவன் பண்ணது தப்புதான் இல்லன்னா சொல்ல முடியாது ஆனா அதுக்காக அவனை வீட்டை விட்டு அனுப்பணுமான்னு யோசிச்சா கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு மாமா இதுக்காக போய் வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு மாமா நீ சும்மா இருமீனா அவன் இனிமே எனக்கு பிள்ளையே இல்லை எனக்கு இனிமே மூணு பசங்க தான் மூணு மருமகளுங்க தான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் இப்போ உன்னை ரோட்ல நிறுத்திருக்கதை நினைச்சு கவலைப்படவா இல்ல எங்க வீட்டை நினைச்சு கவலைப்படவான்னு தெரியல ஐசு டேய் கண்ணா
வா வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கா? அம்மா பக்கத்துல என் சொந்தக்காரங்க வீடு இருக்கு. இப்ப யாரும் அங்க இல்ல. இப்போதைக்கு அங்க போலாம். அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் விடு. வாங்க. வா. எந்திரி தான. எந்திரி. சொல்ற இல்ல எந்திரி தான. எந்திரி. அம்மா பாத்தா சாப்பிடாம பட்டினியா கிடப்பீங்களா? அது ஊத்தி மண்ண தப்புக்கு வீட்டுல எல்லாரும் தண்டனை அனுபவிச்சுக்குவீங்களா? பாருங்க எல்லாரும் அழுது வருத்தப்பட்டது போதும். நம்ம யாரை பத்தி கவலைப்படாம அவனோட சந்தோஷத்தை முக்கியம்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன்ல. அவனை நினைச்சு நம்மளால அழுதுக்க லாத்துக்கு சேத்தே சொல்றேன். இனிமேல் நம்ம வீட்டுல யாருமே அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புரியுதாடா? ஏய் இப்படி எல்லாருமே வருத்தப்பட்டு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்துக்க இருக்குது, சாப்பிடாம கிடக்குறது, இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. ஏய் முதல்ல எல்லாரும் போய் சாப்பிடுங்க. சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேக்குதே இல்லையா? அத்த ஊப்புறாங்கல்ல, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. நீ தட்டுல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க.